ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேக்ஸிமா அண்ட் மினிமா ஒரு முக்கியமான டாபிக், அதோட ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.5 பார்க்கலாம். ஓகே கவனிங்க. ஸோ மேக்ஸிமா அண்ட் மினிமா, ஓகே. ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது, மேக்ஸிமா அப்படின்னா அதிகம், மினிமா அப்படின்னா இருக்கிறதுல கம்மி. ஓகே, ஸோ இப்போ டெஃபினேஷன் கவனிங்க. ஸோ லெட் எஃப் பி ஏ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் இன்டர்வல் ஐ, எஃப் இஸ் செட் டு பி மேக்ஸிமம் என்ற இன்டர்வல் இஃப் தர் எக்ஸிஸ் ஏ பாயிண்ட் சி இன் ஐ சச் தட் எஃப் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய். ஓகே, இது கொஞ்சம் கிராஃப் பாருங்கள். ஸோ இது எக்ஸு, இது ஒய். ஸோ இந்த கிராஃப் வந்து டோட்டல் இன்டர்வல், உங்களுக்கு இருக்கிறதுல டோட்டல் இன்டர்வலில். ஸோ இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த இடத்துல சில பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல சில பாயிண்ட், இங்கே பாயிண்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ், ஸோ இங்கே பாயிண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த டோட்டல் பாயிண்ட்ஸில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, எந்த பாயிண்ட் மேக்ஸிமமான பாயிண்ட் இருக்கோ, ஸோ தட் இஸ் கால்ட் எ மேக்ஸிமம். ஸோ அது அந்த பாயிண்ட் பேர் தான் உங்களுக்கு என்னென்னா, அந்த பாயிண்ட் பேர் வந்து சி பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். அந்த டோட்டல் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் சி அப்படின்றது மேக்ஸிமம் வேல்யூ. இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் டோட்டல் வேல்யூஸில் இந்த எஃப் ஆஃப் சியோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் வேல்யூ. அந்த பாயிண்ட் பேர் சி, அது பேர் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். இப்போ கீழே பாருங்கள், எஃப் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய். ஸோ டோட்டல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்வலில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எது உங்களுக்கு கிரேட்டர் தான பாயிண்ட் அப்படின்னா, எஃப் ஆஃப் சின்ற பாயிண்ட் தான் மேக்ஸிமமான வேல்யூ. அந்த பாயிண்டோட பேர் தான் சி பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேல்யூ உங்களுக்கு ஃபைவ் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த சின்றது உங்களுக்கு ஃபைவ், அதுதான் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். ஓகே, சொல்றது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அப்படின்னா இருக்கிற பாயிண்ட்ஸ்ல எது அதிகமான மேக்ஸிமமான பாயிண்ட்ஸ் இருக்கோ, கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல எது மேக்ஸிமான பாயிண்ட்டோ அதுதான் மேக்ஸிமம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பி பாயிண்ட். ஸோ எஃப் இஸ் செட் டு பி மினிமம் இன் இன்டர்வல் இஃப் தேர் எக்ஸிஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் சி இன் ஐ சச் தட் எஃப் ஆஃப் சி இஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய். இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஸோ ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்கு. ஸோ அந்த இன்டர்வலில் இது மாதிரி உங்களுக்கு எப்படி இதில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு, இதில் டோட்டலாக உங்களுக்கு என்னது டிக்ரீஸ் ஆகுது. இதில் என்னது இங்கே டிக்ரீஸிங், அப்புறம் கான்ஸ்டன்ட், திருப்பி இன்க்ரீஸிங். மினிமம் அப்படின்னா இருக்கிற பாயிண்ட்லேயே எந்த பாயிண்ட் ரொம்ப கம்மியான பாயிண்ட் இருக்கோ அதுதான் உங்கள் பேர் தான் உங்களுக்கு மினிமம். ஸோ இது மாதிரி இங்கே டோட்டல் வேல்யூஸ் இருக்குது, நிறைய வேல்யூஸ் இருக்குது. அந்த நிறைய வேல்யூஸில் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்டு. ஸோ அந்த வேல்யூ பேர் எஃப் ஆஃப் சி மினிமம் வேல்யூன்னு சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து மினிமம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபைவ் அப்படின்னா இது ஒரு ஒன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 பாயிண்ட் தான் இந்த எஃப் ஆஃப் சி இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் மினிமம், எஃப் ஆஃப் சி தான் மினிமம் வேல்யூ. ஸோ அதுக்கு பாருங்கள் டெஃபினிஷன். ஸோ எஃப் ஆஃப் சி இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ டோட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் இதில் இருக்கிறதுலே கம்மி, எஃப் ஆஃப் சி தான் ரொம்ப கம்மி. எதுக்கு? ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ. ஸோ இது மேக்ஸிமம்னா இருக்கிற பாயிண்ட்டில் அதிகமான பாயிண்ட் எஃப் ஆஃப் சி, அந்த சின்றது பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம். ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் மினிமம் இல்லைன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வேல்யூ எஃப் ஆஃப் சி, அந்த பாயிண்ட் பேர் பாயிண்ட் ஆஃப் மினிமம். நெக்ஸ்ட் தேர்டு, எஃப் இஸ் சென்ட் டு பி எய்தர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஐ சச் தட் எஃப் ஆஃப் சி இஸ் எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஸோ இப்போ தேர்டு கண்டிஷன் பாருங்கள். தேர்டு கண்டிஷன் வந்து எஃப் இதில் வந்து ஒன்று மேக்ஸிமம் இல்லை மினிமம் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இங்கே இருக்கிறதுலே மினிமமான பாயிண்ட்டும் வருது எஃப் ஆஃப் சி, அதே மேக்ஸிமமான பாயிண்ட்டும் வருது. அப்போ இதில் எப்படி சொல்லலாம், எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னா நெய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை இல்லை மினிமம் ஏதாவது ஒன்று தான் வரும். எதாவது மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னா மினிமமோ இல்லை மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் தான் வரும். ஒன்று மேக்ஸிமம் மட்டும் வரும், இல்லாட்டி ஒன்று மினிமம் மட்டும் வரும், இல்லாட்டி எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஏதோ ஒரு கண்டிஷன் வரும் உங்களுக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இருக்குது. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் என்னட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு இன்டர்வல் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நிறைய இன்டர்வல்ஸ் வரும் கிராஃப் மாதிரி, அதில் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸில் அந்த இடத்துல மட்டும் இருக்கிறது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லோக்கல்னு வச்சுக்கோங்க, இது வந்து குளோபல் நேம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது குளோபல்னா ஃபுல் வேல்யூஸ் வரும். லோக்கல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் கூட வச்சுக்கலாம், அந்த இடத்துல மட்டும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸிங் வேல்யூ, பர்டிகுலர் வேல்யூஸில் இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கிறது லோக்கல் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் அது பார்க்கலாம், மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம்னா இப்போ தான் சொன்னால், லோக்கல் மேக்ஸிமம்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ டோட்டல் நிறைய இன்டர்வல் இருக்குது, ஒரு இதில் என்னது இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்ததில் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் சி இஸ் கால் லோக்கல் மேக்ஸிமா இஃப் ஹெச் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ பர்டிகுலர் இன்டர்வல், ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் அந்த இன்டர்வலில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கோ அது லோக்கல் மேக்ஸிமம். நீங்கள் அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்வலில் வரும். ஸோ இந்த இன்டர்வல்லாம் கணக்கெடுத்துக்கூடாது, இது மாதிரி நிறைய இன்டர்வல்ஸ் வரும், இதெல்லாம் கணக்கெடுத்துக்கூடாது. இந்த பர்டிகுலர் இன்டர்வல்லேருந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வல் வரைக்கும் எது உங்களுக்கு ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு லோக்கல் மேக்ஸிமம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் எடுத்துக்கிறேன், ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எது எனக்கு லோக்கல் மினிமம் அப்படின்னா இது லோக்கல் மினிமம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் இருக்குது, லோக்கல் மினிமம் அப்படின்றது ஒரு இன்டர்வல்குள்ளே வர்றது லோக்கல் மினிமம். சி இஸ் கால் லோக்கல் மேக்ஸிமம் இஃப் எச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. எஃப் ஆஃப் சி, இந்த எஃப் ஆஃப் சி வந்து இருக்கிறதுலே கிரேட்டர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ், எதில்? இந்த இன்டர்வல்குள்ளே மட்டும்.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் கால் லோக்கல் மினிமம். ஸோ இந்த இன்டர்வல்குள்ள மட்டும் இருக்கலே ரொம்ப கம்மியா இருக்கிறது. இப்போ கிராஃப் பாருங்க, ரெண்டு இருக்கு, ஒன்னு குளோபல் மேக்ஸிமா, இன்னொன்னு லோக்கல் மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிராஃப்ல ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்வல் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து குளோபல் மேக்ஸிமானா இருக்கிற கிராஃப் ஃபங்க்ஷன்ஸ்லேயே டோட்டலாக எது அதிகமான வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது மேக்ஸிமா. ஸோ இப்போ எந்த பாயிண்ட் உங்களுக்கு மினிமமாக இருக்கிறதுலே கம்மியான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு மினிமம். ஸோ இதோட நேம் எப்படி சொல்லுவாங்கன்னா, குளோபல் மேக்ஸிமா, குளோபல் மேக்ஸிமா, அதே மாதிரி இது பேர் குளோபல் மினிமம். டோட்டல் ஃபுல் இன்டர்வலில் எது அதிகமான மேக்ஸிமம் வேல்யூ, எது அதிகமான கம்மியான வேல்யூ. இதே லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்படின்னா, ஸோ சேம் இதே கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் எடுத்துக்கலாம், வேணாது இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும், ஸோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே மட்டும் எது மேக்ஸிமம் அதிகம் எனக்கு, ஸோ இதுதான் லோக்கல் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் இது எனக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மியான வேல்யூ, ஸோ இதுதான் கம்மியான வேல்யூ. ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் கம்மியான வேல்யூ, ரொம்ப கம்மியான வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான். ஸோ இது லோக்கல் மினிமம். ஸோ ஃபுல் இந்த இன்டர்வல்லேருந்து இந்த இன்டர்வல் வரைக்கும் இருக்கிறதுல எனக்கு இது அதிகமான வேல்யூனா இது. ஸோ லோக்கல் மேக்ஸிமம், ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ள எது அதிகமாக இருக்கோ அது லோக்கல் மேக்ஸிமம், ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்குள்ளே எது கம்மியாக இருக்கோ அது லோக்கல் மினிமம். ஃபுல் இன்டர்வல் எது அதிகமாக இருக்கோ அது குளோபல் மேக்ஸிமம், ஃபுல் இன்டர்வல் எது கம்மியாக இருக்கோ அது குளோபல் மினிமம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.